இன்று நாங்கள் காப்பிரைட் என்றால் என்ன என்ற விடயங்களை பற்றி அறிந்து கொள்வோம் காப்பிரைட் காப்பிரைட் ஸோ காப்பிரைட் என்றால் என்ன நீங்கள் ஒரு நூலொன்றை ஒரு புத்தகம் ஒன்றை உருவாக்கி வெளியிடுகள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு புத்தகம் ஒன்றை உருவாக்கி வெளியிடுகிற வைத்துக் கொள்வோம் அல்லது ஒரு மியூசிக் ஒரு ஃபைல் ஒன்றை ஒரு மியூசிக் ஒன்றை செய்து அதனை வெளியிடுகள் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது ஒரு திரைப்படம் ஒன்றை எடுத்து அதனை கூட நீங்கள் உங்களுடைய ஆக்கமாக வெளியிடுகிறீர்கள் அல்லது இப்படி செய்யலாம் ஏதாவது ஒரு நிழற்படம் ஒன்றை ஒரு நிழற்படம் ஒன்றை எடுத்து அதை கூட நீங்கள் உருவாக்கி அதனை வெளியிடுகள் என்று வைத்துக்கொள்ளலாம் இவ்வாறாக வழிகின்ற பொழுது உங்களுக்கு மதிப்புரிமை என்கின்ற விடயம் உங்களுக்கு இயல்பாகவே கிடைத்த இவ்வாறாக பதிப்புரிமை கிடைக்கப்பெறுகின்ற பொழுது அதனை அதனை பயன்படுத்தி உங்களுடைய படைப்புகளை விற்பனை செய்வதற்கோ அல்லது அது தொடர்பாக மற்றவர்கள் எவ்வாறு அதனை கையாள வேண்டும் என்கின்ற விடயத்தை ஆளுகை செய்வதற்கோ இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது கூட ஓல்ட் ரிசர்வ் என்று சொல்வார்கள் என்ன ரிசர்வ்டு இதன்படி எல்லா உரிமைகளும் உங்களுக்குத்தான் முழு பதிப்புரிமையும் நீங்கள் தான் இதனை உருவாக ஸோ இது உண்மையில் எத்தனை காலம் நீடிக்கும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா இதனை நாங்கள் அறிந்து கொள்வோம் பொதுவாக ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த வரலாறு செல்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு யுனைடெட் கிங்டம் யூகே ஐக்கிய ஆக்கிய இது தொடர்பான சட்டவாக்கம் இயற்றப்பட்டது அந்த சட்டவாக்கத்தினுடைய பிரதியை தான் இங்கு காண்கிறீர்கள் இப்போ இந்த சட்டவாக்கத்தின்படி குறிப்பிட்ட ஒரு படைப்பை உருவாக்குகின்றவருக்கான பதிப்புரிமை என்பது வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் தான் இங்கு சொல்லப்பட்டிருந்தது ஆக தற்காலத்தில் இந்த பதிப்புரிமையினுடைய அளவென்பது தான் கணி கணிப்பிடப்படுகிறது பொதுவாக ஒரு செல்வம் ஏ என்கின்ற ஒரு படைப்பாளி இருக்கிறார் அவர் ஒரு படைப்பை குறிப்பிட்ட உதா எடுத்துக்காட்டாக நாங்கள் ஒரு அவர் ஒரு நூலை வெளியிடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த நூலை அவர் வெளியிட்டதுடன் அவருக்கு இந்த நூலை காப்பிரைட் செய்வதற்கான அளவு இந்த நூலை காப்பிரைட் செய்து கொண்டு அதனை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு என்பது அவருக்கு இருக்கிற கால அவகாசம் என்னவென்றால் அவருடைய ஆயுள் காலம் ஆயுள் காலம் பிளஸ் எழுபது ஆண்டுகள் இந்த எழுபது ஆண்டுகள் என்பது ஒரு நியமமான வழி ஒரு ஸ்டாண்டர்ட் என்று சொல்லலாம் ஆனால் இது நாட்டுக்கு நாடு வேறுபடக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன பொது குறிப்பாக இந்தியாவில் இந்த கொப்பிரைட்டுக்கான கால அவகாசம் என்பது ஆயுள் காலம் பிளஸ் அறுபது ஆண்டுகளாக சொல்லப்படுகிறது மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பொதுவாக எழுபது ஆண்டுகளும் இலங்கை போன்ற நாடுகளில் கூட எழுபது ஆண்டுகள் தான் ஆயுள் காலம் பிளஸ் எழுபது ஆண்டுகளாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக ஒருவனுடைய ஆயுள் காலத்தில் வாழ்கின்றவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட பதிப்புரிமை செய்யப்பட்ட நூல்களையோ அல்லது எந்த வகையான படைப்புகளையோ மீளாக்கம் செய்வதற்கான உரிமையை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமானது அதாவது குறிப்பிட்ட படைப்பாளிடமே அவருடன் கலந்தாலோசித்து அதனுடைய அனுமதியை பெற்ற பின்னர்தான் இதனை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உலகத்தினுடைய வியாபிப்பும் உலகம் என்பது ஒரு வகையாக ஒரு வகையில் குக்கிராமமாக்கப்பட்டுள்ள ஒரு நிலையில் உலகத்தினுடைய இந்த மூலையிலிருந்து இந்த மூலை எட்டுவதற்கான நேரம் கூட இப்போது ஒரு கனமாகிவிட்ட காலத்தில் இவனுடைய இயல்பாக்கமான படைப்புகள் எல்லாமே வியாபித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டு விட்டது இதனால் இந்த கொப்பிரைட் என்கின்ற இந்த பதிப்புரிமையானது படைப்பூக்கத்தில் படைப்பாகங்களுக்கான ஒரு முட்டுக்கட்டையாக கூட இருப்பதாக கூட பல கட்டற்ற நிலைகளை அவதானிக்கின்ற பல அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன இதன் வாயிலாக இணைய பரப்பில் இதனை தாண்டி இந்த பதிப்புரிமைகளுக்கு அப்பால் எவ்வாறு சில வகையில் இந்த பதிப்புரிமைகளை மட்டுப்படுத்தாட்டப்பட்ட அளவில் வழங்கி மற்றவர்களும் தங்களுடைய படைப்புகளிலிருந்து புதிய புதிய ஆக்கங்களை புத்தாக்கங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற கால நிலைகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு வகையான எண்ணக்கரு இருக்கிறது அது தொடர்பான விடயங்களையும் மற்றும் அந்த விடயங்களால் எவ்வாறு உலகத்தினுடைய படைப்புக்கும் எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கின்ற விடயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் இன்னொரு காணொளியில் காணலாம் அதுவரை இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நான்கு பேருக்கு சொல்லி அனுப்புங்கள் ஏன் இதை சப்ஸ்கிரைப் செய்தால் அடுத்த காணொளி வருகின்ற போது உங்களுக்கு உடனடியாகவே வந்து சேர்ந்துவிடும் அடுத்த காணொளி காணும் வரைக்கும் நன்றி வணக்கம்